எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 49க்கான காணொளி. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 49க்கான காணொளி. இதில் வரக்கூடிய 25 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. முதல் கேள்வி, தென்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்? தென்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்? சரியான விடை பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார். அடுத்தது 2வது கேள்வி, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே இவ்வடியில் சுட்டப்படும் மொத்த நூல்கள் எத்தனை? இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே இவ்வடியில் சுட்டப்படும் மொத்த நூல்கள் எத்தனை? இதுக்கு சரியான விடை மொத்தம் 36. ஏன்னா இன்னரும் பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டு 10, என் தொகையே 8 தொகை நூல்கள் 8, நற்கணக்கே 17 கீழ்கணக்கு 18, மொத்த நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 16 1 36. பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 36 நூல்கள். அடுத்தது 3வது கேள்வி, நல் எனும் அடைமொழி பெற்ற நூல் எது? நல் எனும் அடைமொழி பெற்ற நூல் நற்றிணை. அடுத்தது, சேர அரசர்கள் 10 பேரை 10 புலவர்கள் 10 10ஆக பாடிய நூல் எது? சேர அரசர்கள் 10 பேரை 10 புலவர்கள் 10 10ஆக பாடிய நூல் எது? இதுக்கு சரியான விடை 10 10. 10 10. அடுத்த 5வது கேள்வி, தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எது? தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எது? இதுக்கு சரியான விடை பரிபாடல். அடுத்த 6வது கேள்வி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று கூறப்படும் நூல் எது? கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று கூறப்படும் நூல் கலித்தொகை. அடுத்து, களிற்றியானை நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை என 3 பிரிவுகளை கொண்ட நூல் எது? களிற்றியானை நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை என 3 பிரிவுகளை கொண்ட நூல் எது? இதுக்கு சரியான விடை அகநானூறு. அடுத்த 8வது கேள்வி, தமிழரின் வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழரின் வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதுக்கு சரியான விடை புறநானூறு. அடுத்தது 9வது கேள்வி, பழந்தமிழரின் வீரம் பண்பாடு நாகரிகம் பழக்க வழக்கம் கொடை ஆகியவற்றை பற்றி கூறும் நூல் எது? பழந்தமிழரின் வீரம் பண்பாடு நாகரிகம் பழக்க வழக்கம் கொடை ஆகியவற்றை பற்றி கூறும் நூல் எது? இதுக்கு சரியான விடை புறநானூறு. அடுத்தது 10வது கேள்வி, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது, அதாவது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் குறிப்பிடுவது எதனை? இதுக்கு சரியான விடை சருகும் சண்டும். அடுத்தது, வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மணி வகை. அடுத்து 12வது கேள்வி, மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது? மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது? இதுக்கு சரியான விடை வி. அடுத்து,
திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். அடுத்து 14வது கேள்வி, திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது? திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் அல்லூர். அடுத்து குச்சியின் பிரிவு என்பது எது? குச்சியின் பிரிவு என்பது எது? இதுக்கு சரியான விடை இணுக்கு. நல்லா வச்சுங்க, குச்சியின் பிரிவு இணுக்கு. அடுத்தது பொறுத்துக, இதுல வந்து தால் தண்டு கோல் தூறு கொடுத்துருக்காங்க, இதுக்கு சரியான விடை எது? அப்ப 16வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது தாள். தாள் என்றால் நெல், கேழ்வரகு ஆகியவற்றை முதலியவற்றின் அடி. அடுத்து தண்டு, தண்டுனா தண்டு கீரை முதலியவற்றின் அடி. அடுத்தது கோல், கோல்னா நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. அடுத்தது தூறு, தூறு என்றால் குத்து செடி புதர் முதலியவற்றின் அடி. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது ஏ. அடுத்து 1க்கு D, 2க்கு C, 3க்கு B, 4க்கு A. அடுத்து 17வது கேள்வி, மீண்டும் பொறுத்துக, இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 17வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. பாருங்க தட்டு, பாருங்க கம்பத்தட்டு சோளத்தட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது களி, கரும்பின் அடி. அடுத்து களை, மூங்கிலின் அடி. அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி. 1க்கு C, 2க்கு B, 3க்கு D, 4க்கு B. அடுத்தது 18வது கேள்வி பொறுத்துக, இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு ஆப்ஷன் ஏ. கவை, கவை என்னது? அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளைதான் கவை. அடுத்து கொம்பு, கொம்பு என்றால் கவையின் பிரிவு. அடுத்தது சினை என்றால் கிளையின் பிரிவு. போத்து, போத்து என்றால் சினையின் பிரிவு. நல்லா வச்சுங்க, கவைனா அடிமரத்தினின்றும் பிரியும் மாபெரும் கிளை, கொம்புனா கவையின் பிரிவு கொம்பு, சினைனா கிளையின் பிரிவு, அதே மாதிரி சினையின் பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா போத்து. அடுத்தது 19வது கேள்வி, பொருந்தாதவற்றை கண்டறிக. இதுல வந்து பொருந்தாத எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கவை. கவைனா என்னன்னு பார்த்தேன், அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை தான் கவை. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூறு களி களை இதெல்லாம் வந்து புல் வகைகளை சார்ந்தது. அடுத்தது 20வது கேள்வி, பொருந்தாதவற்றை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கிளை. மீதி பார்த்தீங்கன்னா தாள் தண்டு கோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல் அல்லது கீரை வகைகளை சார்ந்தது. தாள் தண்டு கோல் இதெல்லாம். அடுத்தது 21வது கேள்வி, பொருந்தாதவற்றை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தட்டு. தட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புல் வகையை சார்ந்தது. மீதி கவை கொம்பு சினை இதெல்லாம் மர வகைகளில் வரக்கூடிய பிரிவுகள். அடுத்தது 22வது கேள்வி, பொருந்தாதவற்றை அதாவது பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கவை குச்சியின் பிரிவு என்பது பொருந்தாத இணை. என ஏற்கனவே பார்த்தோம் கவைனா என்ன, அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. அது குச்சியின் பிரிவு என்னது ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். குச்சியின் பிரிவு வந்து இணுக்கு. அடுத்து அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 23வது கேள்வி, வேறுபட்ட குழுவினை கண்டறிக. வேறுபட்ட குழுவினை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, களி குச்சு இணுக்கு களை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, தாள் தண்டு கோல் தூறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல் வகைகள், கவை கொம்பு கிளை சினை இதெல்லாம்
மரத்துல இருந்து பிரிய கூட ஒரு வகை. அதே மாதிரி சுள்ளி, விறகு, வெங்கலி, கட்டை இதெல்லாம் வந்து காஞ்சி போன மரங்களை சார்ந்தது. களி, குச்சி, இணுக்கு, களை இதுல வந்து பாருங்க, இணுக்கு, குச்சி, களி இதுல வந்து களை என்பது இதுல வந்து பொருந்தாத ஒன்று. அப்ப இதனால வந்து இந்த குழு வந்து வேறுபட்டது. அடுத்து 24வது கேள்வி பொருத்துக. இதுக்கு சரியான விடை 24வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. இலை, புலி, வேம்பு இதெல்லாம் வந்து புலி, வேம்பு முதலியவற்றின் இலை. அடுத்தது தாள், தாள்னா நெல், நெல் தாள், புல் தாள் முதலியவற்றின் இலை. அடுத்தது தோகை, தோகைனா சோளம், கம்பு இவற்றின் தோகை. அடுத்தது ஓலை, தென்ன ஓலை, பனை ஓலை முதலியவற்றின் இலை. தென்னை, பனை முதலியவற்றின் இலை வந்து ஓலை என்று அழைக்கப்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோளம், கம்பு முதலியவற்றின் அடி தோகை என்று அழைக்கப்படும். நெல், புல் முதலியவற்றின் இலை தாள் என்று அழைக்கப்படும். புலி, வேம்பு முதலியவற்றின் இலை இலை என்று அழைக்கப்படும். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி பொருத்தமற்ற ஒன்றை கண்டறிக. பொருத்தமற்ற ஒன்றை கண்டறிக. இதுக்கு சரியான விடை கட்டை. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி போன சண்டு, சருகு, தோகை இதெல்லாம் வந்து காஞ்சி போய் இருக்கிறது. ஆனா கட்டை வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து காஞ்சி போறதுதான் கட்டை. இதெல்லாம் வந்து தாள்ல இருந்து பிரியிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 49க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த 25 வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து, அதாவது புதிய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட 25 வினாக்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 49க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.